நான் ஆணினோம். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்முடைய உடுப்பை நாங்க பெரும்பாலான நேரம் போட்டு கிரிக்கோம். ரசூலுல்லா அல்லாஹ் என்ன சொல்லான், மனைவி உங்களுக்கு ஆடையங்கால், கணவன் உங்களுக்கு ஆடையங்கால். பெரும்பாலான நேரம் உடுப்பை போட்டு கிரிக்கும், கொஞ்ச நேரம் தான் கழட்டி போட்டிருப்போம். கொஞ்ச நேரம் தான் கழட்டுவோம், கழட்டி நல்லோண்டு இருக்கும், மேலுக்கு கழட்டினாலும் கிழக்கிறீங்க தூங்க கூட பாரு. அப்ப உடுப்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப 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 குறைவு. பெரும்பாலும் உடுப்போட இருப்போம். கணவன் மனைவி பெரும்பாலும் சேர்ந்திருக்கணும். பிரிஞ்சிருக்கிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, வெளிநாட்டு பயணங்களால பிரிஞ்சிருக்கிறாங்க, அதால நிறைய பிரச்சனை வருது. உடுப்பு எடுத்த போடுறது அலுமாரிக்க வச்சு போட்டு போறதுக்கா, கல்யாணம் பண்ற தொழில் என்ன மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு போறது, தொழிலா வெளிநாட்டுக்கு போறது? கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல அவர் அன்னைக்கு ரெஜிஸ்டர், வார மாசம் அவருக்கு ஃபிளைட் எனக்கு கேப்பேன், போய் வாரானே வரானே, சும்மா இருந்து சங்க ஊதிக்கிறது. அவருக்கு போனா ரெண்டு வருஷம் முடிஞ்சு, வாப்பா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஓடி வந்து ஒரு மாசம் நின்று திரும்ப போய் ரெண்டு வருஷம், மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் ரெண்டு வருஷம் ஆயிருக்கும். பிள்ளைக்கு மருமகன் எடுக்கிற நிலைமை வந்துடும். அப்ப வாழ்க்கைய என்னன்னு இப்படி பிரிச்சு வைக்கிற கொண்டு வாங்கின உடுப்ப நீ போடல. இதால இன்னொரு பிரச்சனை, சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்ட வேணாலும் போட்டுக்கு போய்த்திருவான். அது நிறைய நடக்குது. என்னடா அது, ரொம்ப நாள் அவடத்து ஒரு ஷர்ட் கிடக்கணும் போட்டுக்கு நடந்துருவான். பெரிய ஒரு பிரச்சனை. எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்க முதல் கைவிடணும். எப்படி என்னாலும் கச்சாங்கொட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊர்ல இருக்கணும். பொண்டாடி புரிஞ்ச நான் மிஞ்சிருப்போம், ஒன்று புரிஞ்ச பொண்டாடி என் கூட்டிக்கு போ, அந்த சேட்டை போட்டு போ வெளிநாட்டு, இல்லாட்டி நீ இங்க வந்து போட்டுக்கிட்டு. பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒன்று, இதை நீ எனக்கு விளங்கப்படுத்த இயலாது, இதுக்கு மேல விளங்கப்படுத்த இயலாது, நாமாம் புரியும். ரெண்டாவது விஷயம், ஊருக்குள்ள இருக்கக்குள்ளையே பிரிஞ்சிருக்கிறேன், ஊருக்குள்ள இருக்கக்குள்ள பிரிஞ்சிருக்கிறேன். அது எப்படி என்றார், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு 600 வேர்டு யூஸ் பண்ணியாகும், 600 வேர்டு யூஸ் பண்ணியாகும். இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ், அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனை வரும், பிரச்சனை ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது பிடிஎஸ்டி வரும், போஸ்ட் ட்ரமஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் வரும், வேற வேற நோய்கள் அப்படி வந்துக்கிட்டு போகும். நிறைய பொம்பளைகள் தனியாக கதைக்கிறவாங்க, நிறைய பெண்கள் தனியாக கதைக்கிற கதைக்கணும். 600 வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும். முதல் இருந்த குடும்ப அமைப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, புருஷன் வயல்காட்டுக்கு வேலைக்கு போவார், 4 நாளையால வருவார், 5 நாளையால வருவார், காடு வெட்ட போவார். ஆனா இங்க கூட்டு குடும்பம் மாறிக்கும், தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலி இருக்காது, எல்லாரும் ஒண்டா நெல் குத்தணும், சாப்பிடணும்டா நெல் குத்தணும், அரிசி கடையில் அரிசி பண்றது, நெல் குத்தணும், நெல் குத்துறா ரெண்டு பேர் வேணும், உலக்க மாத்தி போடணும், கை மாத்தணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரியான உதவி தேவைப்படும். இந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை, அந்த வீட்டுக்கு இந்த பொம்பளை தேவைப்படும். நெல் குத்துற, அவல் இடிக்கிற, அம்மி அரைக்கிற, அரிசி புடைக்கிற, இப்படி வரகு வெட்டுற, தண்ணி எடுக்கிறா தனியே போறல, தண்ணி எடுக்கிறண்டா தனியே எப்படி போற, அங்க போகணும், ஆத்துக்கு போகணும். அப்ப பக்கத்து விட்டு காரு அப்படியே ஒரு படைய கிளப்பிடுவாள், தண்ணி எடுக்க போறா சத்தம் ஆடி என்றா எல்லாரும் பெறுவாங்க, முட்டி மோதி எல்லாம் அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படித்தான். தண்ணி எடுக்க போறோன்றுவா, பொறி என்றா இன்னொருத்த வாரேன்றா, காட்ட கடல் பாத்திமா அப்ப வருவா, அப்படி பட அப்படி கொமர் சேட்டோண்ட அப்படி சேர்ந்துடும். சேர்ந்தா இனி முட்டி எடுத்தா சும்மா அவ்வளவு பேரும் அந்த குடும்பத்துல நடந்த ஆத்தி இதன்னு மனசு ரொம்ப ரிலாக்ஸா திரும்ப வந்துருவாங்க. அந்த தண்ணி எடுக்க போறதுக்கு காத்துக்கு இருப்பாங்க, அந்த சுமை விளங்காது, அந்த சுகம் விளங்கும். எல்லாரும் ஒன்று போடுறது கதைக்கிறது அது ஒரு பெரிய சுகம். குளிக்க போற, உடுப்பு கழுவ போற, ஆத்துக்கு போற, விறகு வெட்டுற, கல்யாணம், கிடுகளைக்கிற, கூரை போற, இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை. அப்பெல்லாம் உளவியல் பிரச்சனை, மனநோய்கள் எல்லாம் இல்லை. இப்ப பிஸி வாழ்க்கை, பக்கத்துள்ள 6 குடியிருக்காங்க, இந்த வீட்டுல தெரியாது, இந்த தண்ணியா இருக்கிறாரு கிண்ணியா இருக்கிறாரா, தெப்ப தொடர்ந்தா வந்துக்கு தெரியும், அரிசி இடிக்கிற குத்துற, நெல்லு குத்துற, அம்மி அரைக்கிற, எல்லாம் கடையில பவுடர் பவுடரா பக்கத்து பக்கத்தா வருது, ஒட்டக்கி கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு,
கறி சும்மா அஞ்சு நிமிஷம் காத்துக்கிட்டீங்க, பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி, எல்லாம் வேகமானா பிஸி. பக்கத்து லாரிக்கான தெரியாது, இயந்திர வாழ்க்கை அப்படியே கம்ப்யூட்டர்ல அப்படியே ப்ரோக்ராமத்தோட, அவர் ஒரு லெக்சர், இவர் ஒரு டீச்சர், பிள்ளைகள் ஸ்கூல் கட்டு நெருப்பு மாதிரி. அஞ்சு மணிக்கு எழும்பி, நாலு மணிக்கு எழும்பி, சும்மா ஸ்பீட் அனுப்பும், நீ போ பாத்ரூம், அவன் வந்துட்டா நீ போ அப்படி என்று சும்மா வீடு சும்மா கிட்டு 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 திடிக்கும். அஞ்சு பிள்ளைகள் குளிக்கும், எல்லாம் உடுவு போடும், அவர் ரெடி இவர் ரெடி. அப்பா ஏழு மணிக்கு ஏழு பேர் ரெடி, ஆட்டவரும் இந்த பிள்ளை அங்க போவோம், அந்த பிள்ளைங்க போவோம், புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டியை விட்டு போட்டு அவர் வேலைக்கு போவார். அங்க போய் அவக்கு ஆபீஸ் வேலை, இவருக்கு ஆபீஸ் வேலை, அவ ஒரு ஆட்டை பிடிச்சி குட்ட வருவா, பிள்ளைகள் வரும், பிள்ளைகள திரும்ப ரெடியாக்கி குருவா மதரிசாக்கு அனுப்பி அடியாரு மூச்சுவா, மூச்சுட கூட திரும்ப அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகணும். அப்படி இப்படி என்று செஞ்ச கூட ஒன்பது மணிக்கு அவர் வந்து இறங்க என்னன்னு கேட்க நேரம் இல்லை, சாப்பிட்டு வச்சா திருந்தா படுத்த முடிச்சுவா. கதைச்சது மெஷின் 600 வேர்டு யூஸ் பண்ணலாட்டி ஒரு பொம்பளோட நிலைமை என்ன, வாழ்றதே சந்தோஷமா இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை கலந்து இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழணும், உனக்கு என்னத்துக்கு இந்த ஜோப்பு சந்தோஷம். அப்ப ஒரு பொண்டாட்டிய வீட்டை வச்சு பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு நிலவை காட்டி கதை சொல்லி சோறு இது ஊட்டி எத்தனை நாள், உம்மா அம்மா உள்ள வளர்க்குற மரிணி உள்ள வளர்க்குற என்ன, ஒரு மனச்சி கதை சொல்லி மடியில் எடுத்து போய் கதை சொல்லி நிலவை காட்டி சோறு தீர்த்தி, ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான், அந்த காகத்துக்கு தாகமாக இருந்துச்சான், அது படர்ந்து வந்துச்சான்னு கதை சொன்னேன். இங்கே உமா அம்மா கதை சொல்லுவாங்களோ, கதை சொன்ன தெரியாது, உமா கிட்ட ஒரு கதை சொல்லணும், பாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு கதை தெரியாதுன்னா முடிச்சு போண்டு என்ன வாழ்க்கை. அப்ப ஆடையை எடுத்தா உடுக்கணும், இது உடுக்குறதே இல்லை, கதைக்கிறதே இல்லை, விஷி அப்படி இல்லை. பொண்டாட்டி புருஷன் நல்லா இருந்து கதைக்கொண்டு சரி பிசி வேலைக்கு போயிட்டீங்க தான். கிழமையில ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை லீவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு வருதுல்லவா, அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த போனை ஓ பண்ணி வச்சு பொண்டாட்டியோட கதைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பொண்டாட்டியை மடியில படுத்து எடுத்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நாய் சொல்றாங்க, நபி என்ற மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, நான் மாத விலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஆயிஷா நாய் சொல்றாங்களே. நாம கடைசி எப்ப கொண்டாட்டிட மடியில படுத்து எல்லாம் பிஸியே ஆபீஸ்ல படுக்கோம் நாம். சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேண்டாம், கூட்டாளி மரகோல் எடுத்துருவானுங்க, மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துக்கு குளிக்க போவோமா, அன்றைக்காவது வீட்டுல இல்ல புருஷன், அவளும் அண்டைக்கு பரவாயில்ல, அண்டைக்கு ரெடியா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு உமா வீட்டுக்கு போவோம் என்று சும்மா ரெடி ஆகல சொல்லுவா. இங்க பாரு நாளைக்கு நான் அது குளிக்க போறேன், நீ வரதா இல்ல முடிஞ்சு. இப்ப இவட பிரச்சனை என்ன, 600 வேர்டு யூஸ் பண்ணல, மாசத்துல ஒரு நாள். நான் பணிவா கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன, குடும்பத்துல நிறைய பிரச்சனை வாரதுக்கு காரணமே பிரிஞ்சிருக்கிறதான், உடுப்ப போட்டுட்டு இருக்கணும், போடாம பீரோல வைக்கிறல்ல. அல்லாஹ் உடுப்ப உதாரணம் சொல்றான், வேறொண்டையும் சொல்லல, என்ன உடம்புல இருக்கிறத அல்லாஹ் உதாரணம் சொல்றான். ஒரு கணவன் மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்றான், என்னத்தை, என்ன உடுப்பு உடம்புல இருக்கு, ஒரு நகையை அழிஞ்ச அதை கலட்டி வைக்கிற கூடுதலா கள்ளனுக்கு பயத்தில், இது கள்ளம் வந்தாலும் போடத்தான் வேணும், இதை போட்டுக்குத்தான் இருக்கும். ஒரு உடுப்பு உதாரணம் அல்ல சொல்ல, என்ன போட்டு குறைஞ்ச ஆபீஸ்ல வேலையா, அடிக்கடி கால் பண்ணி வைஃப் கிட்ட, நான் நம்ம பையனுக்கு வந்துட்டேன், ஒரு நாலு அஞ்சு தரம் கால் பண்ணி சும்மா கால் பண்ண, என்னடி என்ன செய்யறா, எப்படி என்ன பிள்ளைகள் என்ன செய்யறா, முடிஞ்சு மறு கொஞ்ச நேரத்தில் என்னடி என்ன செய்யறான், இது கோல தவறுதல் அவள் பண்ணிடுவாள், பண்ணிடுனா என்ன என்ன சும்மா எடுத்த, என்ன சும்மா பெய் சும்மா, நாம இருக்கிற பிசிக்கு சும்மா. நேரத்தோட அந்த கல்யாணம் கேட்டு அந்த கல்யாணத்துக்கு இடையில் ஒரு கெப்போன் இருந்துச்சே, அன்னரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எடுக்காளு 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 கோல் எடுத்தா, ஹலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க, நான் காத்துக்கிட்டே இருக்கண்டி, உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இல்லை, லீவு வேலை இல்லை, பையில முடியாது இல்ல, சொல்லு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க, அதை சொல்லு. அப்ப நான் வைக்க வைக்காத சும்மா இது கதைக்கிறது கொண்டு கொண்டு மில்லாடி பரவாயில்ல, உண்ட மூச்சு காத்து படட்டும். இப்படி கதைச்ச புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணம் முடிச்சாச்சு, இப்ப என்ன ஒன்றுமில்ல, அவை நுழைஞ்சு
എന്നെ അപ്പൊ ഒരു ഉടുപ്പ് വേണ്ണാ പോടണം. അപ്പൊ ഒരു പുരുഷം കൊണ്ടാടി സന്തോഷമായിരുന്നു കരയ്ക്കണം. അപ്പൊ നാമ കഥച്ചിക്കിരിക്കാട്ടി എവനാലും ഒരുത്തം കഥച്ചിക്കിട്ടിരിപ്പാൻ മിസ് കോൾ പാട്ടി എല്ലാം ഇരിക്കും ചള്ളു. ഓ മറവ നീങ്ക കഥക്കിരുത്ത് കോൾ എടുപ്പിയൽ നിങ്ങൾ അളൈത്തൻ അവർ വേറെ ഒരു തുടർവിലുള്ളാറുണ്ട്. ഉണ്മയെ ചൊല്ലുവാൾ വേറെ ഒരു തുടർവിൽ ഇരിക്കാൾ. സത്യമാണ് ഉണ്മതാണ് അത്. കണക്ക പേർക്ക് അന്ത പതിൽ വരും. ആ വേറെ ഒരു തുടർവിൽ ഉള്ള ആളാണ് എന്നമാ കണ്ടുപിടിച്ചിരിക്കുക അന്ത വാർത്തയെ കഥയ്ക്കും കൊണ്ടാട്ടി പോയി കഥയ്ക്കും. ഒരു മാസത്തില് ഒരു വാരത്തില് ഒരു നാൾ ലീവ് പോട്ട് ഇന്ന ഫോൺ ഓഫ് പണി വെച്ച് പോട്ടു സാറത്തെ മരിച്ച് കാട്ടി ഈ കിച്ചണിൽ എന്നുണ്ട് ഇണ്ടെങ്കിൽ നാൻ ദാ ഹെഡ് കോക്കി നീ സെക്കൻഡ് കോക്കി ഉണ്ട് സമയക്കറ ഒരു വിളയാട്ട് ഒരു ഒരു നഹച്ചുവൈ നഹച്ചുവയാ പേശിക്കാങ്ക മനവിമാറ്റ കുളിക്കും പോലെ ഉമ്മ സലമാറല്ലേ സാങ്ക എനക്ക് വേങ്ക എനക്ക് വേങ്കു റസൂള്ള തന്നി അള്ളി കൊട്ടു വാങ്ങണം. ആമ യോശിപ്പോ എന്നാ നബി ഇപ്പി ചെയ്യാറാ കൊണ്ടാട്ടി പുരുഷൻ ഒണ്ട കുളിച്ചിരിക്കാങ്കിരിക്കും അതുക്കുള്ള ഇത് എങ്ക ഒണ്ട കുളിക്കുന്നതേ ഒരു സന്തോഷം. ഒണ്ട കുളിക്കണം അതിൽ തണ്ണി അള്ളുമ്പോൾ റസൂലുള്ളാ ചൊല്ലുവാങ്ങളാം എനക്ക് വേങ്കണ്ട ഉമ്മ സലമാറി എനക്ക് വേങ്കണ്ട അള്ളുവാങ്ങളാം ഒരു ചിന്ന പിള്ള ചണ്ട ഒരു നഹച്ചുവൈ പേച്ച് അവങ്ക കുളിച്ചു പോട്ട് വാറാങ്ക ഇവ കുളിക്ക പോറാങ്ക അതൊക്കെ അവശ്യം മാതവിൽ ഇതുക്ക് മുളുക്ക് കുളിച്ചത് അപ്പടിയാണ് കൊണ്ടാട്ടി കുളിച്ച മിച്ചത്താണ് ഇല്ലവർ കുളിക്ക പോറാ കുളിക്ക പോകള അവക്ക് വിളങ്ങുത് നാമ കുളിച്ച തണ്ണിയില കുളിക്ക പോറാറ് അവ വിളങ്ങിക്കിട്ട എന്നെ ഒരു ഫർലാന കുളിപ്പുക്ക് കുളിച്ച തണ്ണിയെ തുമ്പ യൂസ് പണക്കൂടാതെ ഒരു ആമ്പിള നനച്ചിക്കിട്ട അവശ്യം നാങ്ങ മുളുക്ക് കുളിച്ച തണ്ണി അപ്പടിയാ അതൊക്കെ റസൂലുള്ള ബദല എപ്പിടി ചൊല്ലാങ്കണ്ടാ പറവല്ല അപ്പി മുഴുവ കുളിച്ചാലും തണ്ണി ശുദ്ധം താൻ ഒരു ആമ്പിള കുളിക്കലാം ഉണ്ട് ഇന്ന് മൗലവിമാർ ബയാനില് ചൊല്ലുന്ന മാതിരി ഫത്വ കൊടുക്കല്ലേ ഞാൻ ബയാനില് കേക്കുന്ന മാതിരി കൊണ്ടാട്ടിട്ട് പോയി കഴിച്ചാ കഥ കിളിയും ഇഞ്ച കഥയ്ക്കും പോലും ഞാൻ അടുക്ക് തമ്മില് കൊഞ്ചം തണ്ണീർ കൊണ്ട് വാറുങ്കല്ല എന്ന് ചൊല്ലാം കൊണ്ടാട്ടിട്ട് പോയി കൊഞ്ചം തണ്ണീർ കൊണ്ട് വാറുങ്കല്ലണ്ടാ എന്നെ ഇത് തലവാള പോയിട്ടാണ് കപ്പളവൻ അത് പൊണ്ടാട്ടിട്ട് പോയി കൊണ്ടാട്ടിട്ട് കഥയ്ക്കുന്ന ഭാഷയില് ഡാർലിംഗ് കൊഞ്ചം തണ്ണി താടാവണ്ട കയ്യാല് തൊണ്ടക്കുളി കാഞ്ചി വൈത്തണി ചെല്ലണം. അപ്പൊ റസൂലുള്ള അന്ത മനവിക്ക് ചൊന്ന ബദൽ എന്നാ തരുമാ നീങ്ക നജിച്ചാകറ തണ്ണി നജിച്ചാകറല്ല ഉണ്ടാങ്ക എവളോ നഹച്ചുവയാണ് ഒരു പേച്ച് തണ്ണി നജിച്ചാകറല്ലേ തണ്ണിക്ക് മുണുക്കുവാറല്ലേ നാങ്ക കുളിപ്പം അതിൽ ഒരു നഹച്ചുവൈ ഉണ്ടൊരു ഒരു വിളയാറ്റ് റസൂലുള്ള സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സഹാബാക്കളും ആയിഷനായും പയണം പോറാങ്ക പോകുമ്പോൾ റസൂലുള്ള സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ആയിഷനായി പോകുന്നവങ്ങൾ ഓട്ട പോട്ടി വെച്ച് പാപ്പം ഓട്ട പന്തയം വെച്ച് പാപ്പം ഒരു അസറത്ത് റോട്ടില് പോകള പൊണ്ടാടിയിട്ട് ഓടി എന്നു ഡ്രസ്സിലുള്ള കേട്ടാക്ക് ആയിച്ചനായിട്ട് ഓട്ടപ്പന്തയം വെച്ച് പാപ്പമാണ് അവരടിയായിട്ടാ നമ്മുടെ മുമ്പിൽ മാറിയില്ല ഉചാരലാണേ എടുക്ക് ഓടുവണ്ടുണ്ട് സഹാബാക്കൾക്ക് റസൂലുള്ളാഹിന്റെ അങ്ങ തക്കത്തമ്മു അവിടെ കൊഞ്ചം മുന്നുക്ക് പോകാം മുന്നുക്ക് പോകും വേശാ പോകും സഹാബാക്കൾ കൊഞ്ചം വേഗം മുന്നു പോയിട്ടാ പോണത് പോറോ രണ്ടുപേരുണ്ട് ഓട്ടം ഓട്ടപ്പന്തയും വെച്ച് ആയുധനായി മുന്തിട്ടാങ്ക മുന്തിനാ അപ്പേ സന്തോഷം അവക്ക് മുന്തിട്ടാ കൊണ്ടാട്ടി അത് സന്തോഷപ്പെടുറതേ ഒരു സന്തോഷം പുരുഷനുക്ക് ഇന്നൊരു നാൾ പയണം പോണാങ്ക പയണം പോകള അത് ഇടത്തുക്ക് പോകള ആയുസനായിക്ക് നെനപ്പ് വന്നിട്ട് നാം ഒരു നാൾ ഓടിനതാ മാപ്പിളിട്ട് കേട്ടാങ്ക ഇണ്ടെങ്കിൽ ഓട്ടപ്പൊട്ടി വെച്ച് പാപ്പമാ ഒരു പൊണ്ടാട്ടി ആശയാ ഒരു പുരുഷനുണ്ട് ഒരു വിഷയത്തെ കേക്കറണ്ടെങ്കിൽ മാമിറ്റ പോവമാ കൊഞ്ചം അങ്ക പോവമാ ഇഞ്ച പോവമാ എന്ന് കേട്ടോണേ എന്നെ ചുറ്റി റോട്ടിലേറ്റാ പോവോ എന്നെ ഞാനാങ്ക സഹാബാക്കളുടെ മുന്നുങ്ങോ മുന്നുങ്ങോ കൊഞ്ചം വേഗമെന്നടങ്ങ് മുന്നുക്ക് പോങ്ങോ തക്കദ്ദമു മുന്നുക്കാകും കണ്ടാങ്ക മുന്നുക്കായിട്ടാ തിരുമ്പോറാങ്ക ഇന്ത തടവ് റസൂലുള്ള വേണ്ടിട്ടാ എത്തിന തടവ്.